కలికాల ఉచితం ధర్మం నామ సంకీర్తనాత్మకం నాలుగు యుగங்களிலே இந்த கலிகாலத்துக்கென்றே உண்டான ஒரு நியதி நாம சங்கீர்த்தனம் தியாயன் கிருதேஹே கிருதயுகத்திலே தியானம் யஜன் யஜ்ஞேஹி த்ரேதாயாம் த்ரேதாயுகத்திலே யாகங்கள் துவாபரே அர்ச்சயன் பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் பிரார்த்தனை செய்வது அது ஒரு யுகம் கலவு சங்கீர்த்திய கேசவம் கலிகாலத்திலே பகவன் நாமாவினை சொல்லுகின்ற மாத்திரத்தின் மட்டுமே மனிதன் உய்ய முடியும் எத்தனையோ மகான்கள் இந்த நாம சங்கீர்த்தன மகாத்மியத்தை இன்றளவும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் கலியிலே நம்மாலே யாகங்கள் வளர்த்தல் முடியாத காரியம் நம்மாலே ஒன்று மாத்திரம் முடியும் பண்டரீபுரத்து மகான்கள் சொன்ன மாதிரி உச்ச நீச்ச காஹி கேனே பாவ பக்தி உயர்ந்தவனாகட்டும் தாழ்ந்தவனாகட்டும் படவனாகலி பலு பாக்யவந்தனாகலி உச்சனாகலி நீச்சனாகலி தொட்டவனாகலி சன்ன மகுவாகலி சகஸ்திரத எட்டு சந்திரன ஓடிதவனாகலி யாரே ஆனாலும் கலிகாலத்திலே பஜனை நாம சங்கீர்த்தனம் ஒன்று செய்வானேயானால் கரையேறி விடுகிறான் இது மகான்களினுடைய வாக்கு பகவான் நீ படுத்து கொண்டு பாடினால் நான் உட்கார்ந்து கொண்டு கேட்பேன் பகவானுடைய வார்த்தை ஹே மனிதா நீ படுத்து கொண்டு பாடினால் நான் உட்கார்ந்து கேட்பேன் ஹே மனிதா நீ உட்கார்ந்து பாடினால் நான் நின்று கேட்பேன் நீ நின்று பாடினால் நான் ஆடிக்கொண்டே கேட்பேன் நீ ஆடிக்கொண்டே பாடினால் நீ வேறு அல்ல நான் வேறு அல்ல இது பகவானுடைய வாக்கு தரே நலிவ மலகி பரமாதரதி பாடலு குளித்து கேளுவ குளித்து பாடலு நிலுவ நின்றே நலிவ நலிதரே வலிவே நான் இமகெம்ப சுலபனோஹரி இதை சொல்லுவதற்கான ஆசை இந்த சபையிலே இந்த மண்டபத்திலே சாதாரணமான மண்டபமாக இல்லை கடந்த 181 ஆண்டுகளாக ஒரு உற்சவம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது என்று சொன்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது சுவாமியோட கிருபை இல்லை என்றால் நடக்காது 181 ஆண்டுகளாக இப்படி ஒரு உற்சவம் அதி பிரம்மாண்டமாக ஆத்மார்த்தமாக பக்தி பூர்வமாக நடக்கிறது என்று சொன்னால் பிரபு ராமன் இந்த சன்னிதானத்திலே இந்த ஆமூர் சத்சங்கத்திலே நிரந்தர வாசம் செய்கிறான் என்பதுதான் சத்தியத்திலும் உண்டான சத்தியம் எனக்கென்ன பெருமை இப்பேற்பட்ட சத்சங்கத்திலே இந்த வருடம் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை என் குருநாதன் ஞானானந்த சுவாமியும் பிரபு ராமனும் இந்த வருஷம் இங்கே கொடுத்திருக்கிறான் அவனை ஒன்று வேண்டுவேன் தொடர்ந்து உன் சன்னதிக்கு நான் வர வேண்டும் என் கோஷ்டியார் வர வேண்டும் தொடர்ந்து உன் சன்னதியிலே கதற வேண்டும் நாபியிலே இருந்து கதற வேண்டும் பிரபு உன்னை பாடுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு வாரி வாரி கொடு இந்த ஆமூர் சத்சங்கத்திலே என்று ஏதோ ஒரு ரூபத்திலே ஏதோ ஒரு வழியிலே என்னை இந்த சன்னிதானம் இந்த வருடம் அழைத்திருக்கிறது ஈர்த்திருக்கிறது என்ன புண்ணியம் செய்தேனோ நான் செய்தேனோ என் முன்னோர் செய்தனரோ ஆனால் வந்து பாடுகின்ற பாக்கியத்தை பிரபுவும் சாட்சாத் ராமன் கொடுத்திருக்கிறான் இந்த சத்சங்கத்தார் இந்த ஊரார் சர்வக்ஷேமமாக இருக்கணும்
இந்த உற்சவம் மேல 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 புங்கான புங்கம் நடைபெற வேண்டும். இதிலே கலந்து கொள்ளுகின்ற அத்தனை பேருமே, அது குழந்தையானாலும் சரி, 1008 பிறை கண்டவரானாலும் சரி, ஏழையே ஆனாலும் சரி, கோட்டீஸ்வரனே ஆனாலும் சரி, பெரியவனே ஆனாலும் சரி, சிறியவனே ஆனாலும் சரி, மகா வியாதிஸ்தனாக இருந்தாலும் சரி, மகாபலசாலியாக இருந்தாலும் சரி, யாரே ஆனாலும் இந்த சன்னிதானத்துக்கு உள்ளே வந்து பிரபுவனை கண்கூட பார்த்தால் நீ அருளுகிற அருள், உன்னுடைய பரிபூர்ணமான கிருபை அவர்களுக்கு என்றென்றும் நிலைக்க வேண்டும். இந்த வருடம் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய். உள்ளபடியே இந்த ஆமூர் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூரணமான கிருபையை நாங்கள் சுமந்து செல்கிறோம். அதே பிரபு இன்னும் மீண்டும் ஒரு முறை இந்த சன்னிதானத்திலே அடிக்கடி வந்து பாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். இந்த சங்கீர்த்தனத்திலே கலந்து கொண்ட அத்தனை பேரும் மகோன்னதமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல குருநாதனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஹிருதயபூர்வமான கிருதஜதையை இந்த சத்சங்கத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேருக்கும் ராம் ராம், ராதே கிருஷ்ணா.